வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்திட்டல டீ கீழே விடா நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி சை தலைவா ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவலியும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தான இருக்கீங்க குட் क्वेश्चन அதாவதுரா ஒவ்வொரு கட்சியிலயும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகுறப்ப அதுக்கு பேரு மறைவு அத தாண்டா ரொம்ப சார்பா இல்ல இருக்கேன் யாரே ரெண்டு பேர் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க அட ஒத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யாரா அவன் யாரோ எழுத்தாளரா வர்மியார் பண இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் என்னோட வேலை இந்த சமூகாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு ஓ மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க இருட்டில் பூரா பல்ப் போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம்னு குழப்புற இல்ல சார் இருட்டு இருட்டா தான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றியே புரட்சிகரமா எழுதுனீங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தப்புறம் கட்டில் சொர்க்கம் அட அறிவு கிட்ட மூதேவி ஏண்டா இந்த மாதிரி புக் எழுதுனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்ட் தருவாங்க சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க ஒரு நிமிஷம் என்ன நாங்க 1 லட்சம் 1 லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ஆமா 500 ரூபாய் கட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் நான் கட்டாயம் பண்ணிதரேன் தம்பி கட்டாயம் பண்ணிதரேன் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க போற நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வெச்சிங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன் 10 புக் அனுப்பிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்கறீங்களா போடா வெளியே ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சு காசப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகழ் செல்லாம் பிடிக்காது அதாவது டேய் நாயே இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றக்க நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயை திறந்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுற ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி 18 வயசு வரைக்கும் கட்டவர்ல சூப்பிக்கிறதுனால 18 வயசு வரைக்கும் கட்டவர்ல சூப்பிக்கிறதுனால சூப்பி சுருளி சூப்பி சுருளின்னு செல்லமா கூப்பிட்டாங்க எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களை பார்த்து அதை நவீனப்படுத்தி சூப்பர் சுருளின்னு அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு இதாங்க நடந்த உண்மை இதாங்க நடந்த உண்மை இதாண்டா நாய இதாண்டா நாய கோச்சுக்கிறாதீங்க என் தாய பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயி நாயன்ட்டாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்கங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியல யார் அது குயிஸ் பிளாக்ஸ் யார் அது என் மச்சான் தலைவா ஆமா அவன் எதுக்கு இங்க வந்தான் பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அத கூட்டி வந்தான் ஏண்டா பீச்ல மீட்டிங் நடக்கறப்ப ஒரு நாய காணோம் இந்த மீட்டிங் ஆள் கூட்டி வந்திருக்கியா அதான்டா பன்னி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான் அடுத்த கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார் குட் க்வெஸ்சன் எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா இது எந்த நாட்டுடைய மேப்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்
சொல்லுங்க டெல் மீ ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு டேய் கலவா கொஞ்சம் டீ குடிரா குடு 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 இதுக்கு நான் என்ன சொல்ல வரேனா இங்க இருக்க கூடிய தமிழ்நாடு அனுமார் சஞ்சீவ மலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்க கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்சமதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா ஹலோ இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாதவனா இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்துறாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ண ஐயா ஹலோ ஆ விக்கிறோம் விக்கிறோம் தென்சென்னையும் உனக்கு விக்கிறோம் வடசென்னையும் அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் சார் நேரு செடி எனக்கு தரேன்னு சொன்னீங்க நேரு செடித்தை வச்சுட்டு என்னமா பண்ண போற சார் 500 ஃப்ளாட் கட்டி விக்க போறேன் நாலு பங்களா எனக்கா கட்டிக்க போறேன் என்னம்மா நீ புருஷனா கட்டினாலும் நாலு பேரை கட்டிக்கிற பங்களா கட்டினாலும் நாலு கட்டுற அது என்னோட ராசியான நம்பரே நாலு தான் அதான் எனக்கு எல்லாம் நாலு நாள் அமைது சார் என்ன சூப்பர் சொல்லி உங்களை பார்க்கணும் வர சார் போய் வர சொல்லு சார் மந்திரி சபை அமைச்சா போதும் மாலை கைமா வந்துருவான் யோ சூப்பர் சுருளி இருக்கானே பயங்கரமான அரசியல் கேடி உங்களை விட வா யோ பச்சந்து ஜாக்கிரத வணக்கம் சார் சொல்லு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணே உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தாரு கேட்டீங்க அசந்துருவீங்க கேட்கறதுக்கு அதனே விபத பாரதியா டே பாய் கூட்டிங்களா உட்காரியா இப்ப நீ மந்திரி உன் பழைய புத்தி போகுதா பாரு சீட்டு கொண்டா சீட்டை தேடி அலையறவே நான் கிடையாது சீட்டு தான் என்ன தேடி வரும் பாக்குறீங்களா குட்டி உட்காந்து பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா சொன்னா தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி எது அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு 45 உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது அது ஒரு சரியான பிசின எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தேன் சார் அதான் திறந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐயா பேசவும் விட மாட்டேங்கிற பேசாம இருக்க மாட்டேங்கிற என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் கூட்டு வந்திருக்கீங்க கரெக்ட் அவருக்கு ஏகப்பட்ட தோல் ஃபேக்டரி அதுல ஒரு ஃபேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவேரி நீர்ல மாட்டிக்கிச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியே வராத எப்படி வரும் வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கு தானே வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்ட இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்திற்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க கூட விடப்படாதுல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவிரி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா ஃபேக்டரியில இருக்க தோலை பூரா அலசிக்கிடுவாங்க கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும் ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நான் ஆமா என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க டே 356 ஐயோ என்ன நம்பர் வேணாலும் சொல்லுங்க அந்த நம்பர் மட்டும் சொல்லாதீங்க ஏன் பயப்படுறீங்க 356ங்கிறது என்னோட சூட்கேஸோட லாக் நம்பர் ஏங்க எத்தனையோ நம்பர் இருக்கு அந்த 356 தான் வைக்கணுமா இல்ல சார் ரொம்ப ஃபேமஸான நம்பர் ஊர் ஊரா எங்க பார்த்தாலும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சார் வச்சேன் அது கரெக்ட் அந்த சூட்கேஸ் என்ன டெல்லில வாங்குனதா கரெக்ட்டா சொல்றீங்களே நமஸ்தே ஆ தூக்கு தூக்கு இதுலயே பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான் ரொம்ப நன்றி நம்மளுக்கு காவேரி வரா நதியாவும் வரா இது நதியா வருதா நதியா நடிச்சிட்டு பம்பாய்க்கு போயிருச்சுங்க பகவான் என்னது நதியா ஆம்பூர் வரான்னு சொல்லிச்சு இவரு மாத்தி சொல்லுது உன் வாயில வசம்ப வச்சிருக்க சும்மாரியா முதல்ல சார் அவன் என்ன சொல்ல வர்றான்னா காவேரி நதிய காவேரி நதியாங்கிறான் ஏயா வர்ற வழியில தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கூட்டு வரக்கூடாது சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கிற பயத்துலதான் சீக்கிரம் அந்த பயம் எனக்கு இருக்கு பகவான் இதுல மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா
நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யார் ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க அவன் ஒரு பக்கமா நோட்டை அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றான் ஓ அப்படியே சரி விடுங்க இந்த மாதிரி பொட்டி ஒன்னு தானா இல்ல மொத்தம் ரெண்டு சரி ஒன்னு எனக்கு வந்துருச்சு ஒன்னு உங்களுக்கு ஏவல பண்ணு இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பார்ட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பேட்டை பக்கமே காவேரிய கொண்டு வந்துடுறேன் சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு பூதேவி எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணும் என்னது எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி என்கிட்ட செக்ஸ் புத்தகம் கேட்ட வந்தானடா நீ ஏய் எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீ யார் எங்க அம்மா பார்க்க நீ யார் ஹூ ஆர் யூ உன்னை பெத்த அப்பன்டா அப்பனா பு 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 நீயா எனக்கு அப்பே ஒரு நேசல் நீடு இருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு டேய் என்னை ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்த்திருந்தேனா இன்னைக்கு வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கும்டா கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் தொல்ல கொண்டாந்து விட்டுடா இதுக்கெல்லாம் யாரா காரணம் யாரா காரணம் டேய் நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன் ஓன் கெட்ட கெட்டுக்கு மூணு பொண்டாட்டியாரா மூணு பொண்டாட்டியா கேட்கக்கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான் முத பொண்டாட்டிக்கு தாலி கட்டின இல்ல அந்த பொண்டாட்டிக்கு முறப்பிரகாரம் என்னை பெற்றிருந்தேனா கௌரவம் மறந்துடும் இரண்டாவது பொண்டாட்டிக்கு தாலி கட்டின கட்டி இல்ல அந்த பொண்டாட்டிக்காவது முறப்பிரகாரம் பெற்றிருந்தேனா கொஞ்சம் கௌரவம் மறந்துருக்கும் தாலியே கட்டாத ஒரு பெண் ஒரு அவளை தாய் என் தாயடா என் தாய் அவளை நீ என்ன பண்ண என்னடா பண்ண சிவனேன்னு வீட்டு வேலை பாத்துக்கிட்டு எங்க அம்மாவை ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரின் டாய்ஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்க அந்த ரேப்புக்கு பிறந்த வந்தானா நானு என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன் எப்படி கூப்பிடுவேன் என் மூஞ்சில முடிக்காரா என் மூஞ்சில ஏண்டா அடிக்கிற போனா போகுது பெத்த பிள்ளையாச்சு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கிற மீசை பிடிச்ச முடிச்சு கசாப்பு கடையில வேலை பார்த்த வேண்டாம் வெட்டி கொண்டு போடுவான் என்னடா லீவு கொடுக்கிறது நானே எடுத்துக்கிறேன் அஞ்சு நாளைக்கு லீவு உனக்கு அஞ்சு நாளைக்கு லீவு போடா கையப்புறம் போடா சொல்லல போடா போடா டேய் பெரியோர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே சபையோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்படம் 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 எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்கே கே தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிறாங்களே அதை அணைக்க வேண்டாமா நாம ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது என்ன தலைவா எரியாமே நிக்கிற மன்னனின் கலப்படம்
மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன். ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவறது கூட உரிமை இல்லையா? நான் கேக்குறேன் தலைவா, நீ ஊத்துனது மண்ணெண்ண இல்ல தலைவா, பஞ்ச தண்ணி தலைவா. நல்ல விஷயம்டா, இப்ப ஏன் அதுக்கு பதறற? இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சதா என் பொண்டாட்டி தாலி அடமான வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி வச்சிருக்க தலைவா. ஆமா, உன்ன யாரா ஒயிட் பெட்ரோல் வாங்கி சொன்னா? கலத்துல கடிக்கிட்டீங்கல்ல, கட்சி மாடத்தி உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. ஆமா, நீ எப்ப கட்சியில சேர்ந்த? ஒரு வாராச்சு. இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்த? கட்சியில சேக்கல. சேக்கலையா? உருப்பின கார்டு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஆஹா, இப்பதான்டா தெரிஞ்சு உன்ன ஏன் கட்சியில சேக்கலன்னு. தலைவனுக்காக துண்டின் தீ குளிச்சு சாவான், ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோலோடைய அலையிற பத்தியா? நல்ல மனசுடா உனக்கு, நல்ல மனசு. தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா, சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா. தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா. தலைவா டேய், எவ்வளவு நாளாடா தாச ஆக வேண்டிய வேலை பாரு தலைவா. ஆமா சீக்கிரம் அவசரப்படாத, நான் சாவர பத்தி எல்லாம் கவலை பண்ணப்போ. ஒரே காரணத்துக்கு மீட்டிங் போட்டு பேசி முடிவெடுத்து குளிப்போம். இந்த பெட்ரோலுக்கு தலையில ஊத்தி நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆகி அந்த சாம்பல் எடுத்த மக்கள் கையில கொடுத்து உங்க கட்சி மரத்தை நான் காப்பாத்துறேன். நண்பா